நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி, விஹெச்பியினுடைய முன்னாள் துணைத் தலைவர் ஆர்பிவிஎஸ் மணியனுக்கு இரண்டாவது முறையாக ஜாமீன் மறுத்திருக்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். இவரை பொறுத்தவரைக்கும் ஹேட் ஸ்பீச், அதாவது அம்பேத்கர் குறித்தும் திருவள்ளுவர் குறித்தும் பட்டியலின மக்கள் குறித்தும் கடுமையாக விமர்சித்து பேசினார் அப்படிங்கிறது இவர் மீதான புகார். அந்த புகாரின் அடிப்படையில் 8 பிரிவுகளின் கீழே இவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் இவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறது. நேற்றோடு நீதிமன்ற காவல் முடியக்கூடிய நிலையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுறாரு. அவர் தரப்பு வழக்கறிஞர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய வயதையும் இவருடைய உடல் நலனையும் கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும். அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அவர் ஓரளவும் மன்னிப்பு கோர்ட்ல மன்னிப்பு கேட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அதையே பிரமாண பத்திரமாகவும், மன்னிப்பு கோரிய அந்த பிரமாண பத்திரமாகவும் அவரது வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்யறாங்க. இனி இது போன்று அவர் வந்து பொதுவெளியில இந்த மாதிரியான கருத்துக்களை பேச மாட்டார் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து அதன் அடிப்படையில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி விடுவிக்கணும், ஜாமீன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனா முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி ஜாமீன் கொடுக்கல. அவருடைய நீதிமன்ற காவலை அக்டோபர் 11 வரைக்கும் நீட்டித்து உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கு முன்னதாகவே முதல் முறை ஆஜர்படுத்தப்படும் போது கூட அவர் இதேதான், வயதையும் உடல் நலனையும் கருத்தில் கொண்டு விடுவிக்கணும்னு கேட்கிறாரு. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கான ஒரு அனுமதியையும் கொடுக்கணும்னு கேட்கிறாரு. ஆனால் இப்போ அதற்கான நடவடிக்கைகள், சட்ட நடவடிக்கைகள் தொடரும்ங்கிறாங்க. சிறையில், புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். நம்ம நேற்றைக்கு யூடியூபர் டிடிஎஃப் வாசனுடைய வழக்கு பார்த்தோம். அந்த வழக்கிலும் கூட அவங்களும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறாங்க, இனிமேல் வண்டியே தொடமாட்டோம் அப்படின்லாம் சொன்னதை பார்த்தோம். இங்கேயும் கிட்டத்தட்ட சேம் சினாரியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். ஆனா நீதிமன்றம் இந்த விவகாரங்களில் ரொம்ப கடுமை காட்டுகிறது. இப்படி இவர்கள் விடுவிக்கப்பட்டால் அது தவறான முன்னுதாரணமாகிவிடும், இது போன்ற சம்பவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் இதற்கு நீதிமன்றம் கடுமை காட்டுகிறது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் நியூஸ் அண்ட் நியூஸ்ல நம்ம முக்கியமான செய்திகளை பார்த்தோம். அடுத்ததாக